இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க ஆவலுடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள்: உடல் நலத்திற்கான ஆலோசனைகள், ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்திகள் மற்றும் காதிற்கினிய கீதங்கள். இவைகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய உலகில் வியாதிகளின் எண்ணிக்கையை கணக்கிட முடியாது. ஒவ்வொரு நாளும் பெயர் தெரியாத பல பல வியாதிகளால் மனிதர்கள் இறந்து வருவதை காண்கிறோம். இந்த சூழலில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உடல் நலத்தை குறித்த செய்தியை கேளுங்கள். அதற்கு முன் ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள். பாரும் ஏசையா,
உடல் நலத்துக்கு மிக இன்றியமையாத ஊட்டக்கூறு ஆகும். இது பெரும்பாலும் எலும்பிலும் பல் காரையிலும் காணப்படுகிறது. மனித உடலில் ஃப்ளூரைடு அளவுக்கு அதிகமாக காணப்படுவது ஃப்ளூரோசிஸ் எனப்படுகிறது. மனிதனின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் நலவாழ்விற்கும் ஃப்ளூரைடு தேவை. ஃப்ளூரைடு பல் தேய்ந்து அழிவுறாமல் தடுக்கிறது. ஃப்ளூரைடு பற்றாக்குறைவால் பல் சொத்தை உண்டாகும். பல் மருத்துவர்கள் பல் சொத்தை தடுப்பில் ஃப்ளூரைடை பயன்படுத்துகின்றனர். ஃப்ளூரைடு கலந்த பற்பசைகளை பயன்படுத்தும்படியும் அறிவுறுத்துகின்றனர். குடிநீரில் ஃப்ளூரைடு அளவுக்கு அதிகமாக இருந்துவிட்டால் சிக்கல்களும் அதிகமாகும். இது பொதுவாக பற்களை பாதிக்கும். உடலில் சேரும் அளவுக்கதிகமான ஃப்ளூரைடால் எலும்புகளும் பாதிக்கப்படும். பிறகு நரம்பு மண்டலமும் கூட மறைமுகமாக பாதிக்கப்படும். இத்துடன் வேறு உடல் உறுப்புகளும் பாதிக்கப்படலாம். இயல்பான நிலையிலுள்ள பற்கள் வழுவழுப்பாக சிறிது ஒளி ஊடுருவக்கூடிய தன்மையுடன் பளபளப்பாக காணப்படும். பாதிக்கப்பட்ட பற்களில் வெள்ளை மழுங்கல்களும் மிக மெல்லிய மஞ்சள் நிற கோடுகளும் காணப்படும். இரண்டாம் கட்டத்தில் பற்களில் பழுப்பு கரைகளும் காணப்படும். மூன்றாம் கட்டத்தில் பழுப்பு கோடுகளுடன் குழிவுகளும் முனைகளில் விரிசல்களும் காணப்படும். நான்காம் கட்டத்தில் பற்கள் கரும் பழுப்பாக மாறி விழ ஆரம்பிக்கும். எலும்பு தொடர்பான ஃப்ளூரோசிஸ் ஆரம்ப கட்டங்களில் யாதொரு அடையாளமோ அறிகுறியோ இல்லாமல் இருக்கலாம். ஊடுகதிர் அல்லது எக்ஸ்ரே படங்களில் மட்டுமே எலும்புகள் மெலிதாக மழுங்கல் அடைந்திருப்பதை காணலாம். இதனைத் தொடர்ந்து லேசான எலும்பு வலி, மூட்டு வலிகள் காணப்படுவது பொதுப்படையானது. மூட்டுக்காலிலும் முதுகெலும்பிலும் ஒருவித விரைப்பு தன்மையுடன் வலியானது படிப்படியாக அதிகரித்து செல்லும். மூட்டுகளை அசைப்பது கடினமாகிவிடும். இக்கோளாறு வளர வளர முதுகெலும்பில் குறைபாடுகள் தோன்றும். கால்கள் வளைய ஆரம்பிக்கும். இந்த கட்டத்தில் முதுகு முள்ளெலும்புகளிலும் பிற எலும்புகளிலும் அதிகப்படி எலும்பு படிவு உண்டாகி நரம்புகள் கடந்து செல்வதை தடுத்து நரம்புகளுக்கு சேதம் விளைவிக்கும். இந்நிலையில் தசைத்தலைகள், மூட்டுக்கிண்ணங்கள், எலும்புகளுடன் இணைந்த தசை நாண்களில் எலும்பு பொருள் உருவாக ஆரம்பிக்கிறது. சிறுநீரகங்களின் இயக்கமும் பல்வேறு அளவுகளில் பாதிக்கப்படும். தைராய்டு, பாராதைராய்டு சுரப்பிகளும் கூட பாதிக்கப்படும். ஃப்ளூரோசிஸால் பாதிக்கப்பட்டவர் ஃபிசியோதெரபி மூலம் ஓரளவு நலம் பெற முடியும். சிலர் விஷயத்தில் எலும்பு அறுவை தேவைப்படலாம். கால்சியம் அடங்கிய உணவுகளை உண்டு வருவதும் உணவு முறையை மேம்படுத்துவதும் பயன் தரும். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இன்றைய வாழ்க்கை பிரச்சினைக்கு தீர்வு காண விரும்புகிறீர்களா? சத்திய வசனத்தை கேளுங்கள். இன்றைய செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் வழங்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக உங்களுக்காக ஒரு இனிய பாடல் வருகிறது, கேளுங்கள். அல்லேலூயா.
ஆனந்தம் ஆனந்தம் நமது வாழ்விலே, ஆனந்தம் ஆனந்தம் நமது வாழ்விலே. அற்புதங்கள் நடக்குது பார், அல்லேலூயா அல்லேலூயா சொல்லும் போதினிலே. ஆனந்தம் ஆனந்தம் நமது வாழ்விலே, ஆனந்தம் ஆனந்தம் நமது வாழ்விலே. ஒரு விசை பாடுவோம் இயேசுவுக்கு ஓசனா. ஓடி ஓடி வந்திடும் இப்பை ஏற்றுக்கொள்ளணும், ஒய்யாரமாய் சிங்காரமாய் உன்னதத்தில் வாழணும், ஒய்யாரமாய் சிங்காரமாய் உன்னதத்தில் வாழணும். புதி மகிமை இயேசுவுக்கே, புதி மகிமை ராஜனுக்கே. ஆமென், அல்லேலூயா 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 சொல்லும் போதினிலே. ஆனந்தம் ஆனந்தம் நமது வாழ்விலே, ஆனந்தம் ஆனந்தம் நமது வாழ்விலே. மாத்திரம் நேத்திரம் போல் காத்ததா கானும் பாடும் கோத்திரம். புதி மகிமை இயேசுவுக்கே, புதி மகிமை ராஜனுக்கே. ஆமென், அல்லேலூயா 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 சொல்லும் போதினிலே. ஆனந்தம் ஆனந்தம் நமது வாழ்விலே, ஆனந்தம் ஆனந்தம் நமது வாழ்விலே. காத்திருக்கும் சபையே, மாறநாத சொல்ல நீ மறந்து போனதேனோ. மணவாளன் வருகைக்கு காத்திருக்கும் சபையே, மாறநாத சொல்ல நீ மறந்து போனதேனோ. ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வேளையிலே மறவாமல் மாறநாத
ஆனந்தம் நமது வாழ்விலே, ஆனந்தம் ஆனந்தம் நமது வாழ்விலே. பார் அற்புதங்கள் நடக்குது பார். கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் அட்வெந்த் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்தித்து தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. இன்றைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 5:44. சத்துருக்களை சிநேகி, சபிக்கிறவர்களை ஆசீர்வதி, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய், துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணு. ஆம் அன்பர்களே, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் சொன்ன வாக்கியம்தான் இது. சத்துருக்களை சிநேகிக்கவும், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பதும், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்வதும், துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜபம் பண்ணுவதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அன்போடு வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லி ஆண்டவர் அந்த மலைப்பிரசங்கத்திலே கூறியிருக்கிறார். ஒரு நாள் மரண செய்தி ஒன்று வந்தது. தலைவர் ஒருவர் தன் இருசக்கர வாகனத்தில் பிரயாணம் செய்தபோது விபத்து ஏற்பட்டுவிட்டதென்றும், விபத்து ஏற்பட்ட இடத்திலேயே அவர் இறந்துவிட்டார் என்றும் சொன்னார்கள். அதை கேள்விப்பட்ட பலரும் வருந்தினார்கள். ஆனால் இறந்த தலைவரால் முன்பு பாதிக்கப்பட்டிருந்த ஒரு சகோதரர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அவரது அக்கிரமத்திற்கு ஏற்ற தண்டனையை ஆண்டவர் கொடுத்துவிட்டார் என்று மிகவும் உற்சாகமாக கூறிக்கொண்டிருந்தார். நாமும் அநேக வேளையிலே இந்த மாதிரியாக எண்ணிருந்திருக்கக்கூடும், ஏன் வாய்விட்டு சொல்லியிருந்திருக்கவும் கூடும். நேயர்களே, துன்மார்க்கமாய் நடந்து பிறருக்கு தீமை செய்கிறவர்கள் வீழ்ச்சியடையும் போது தவறான வாழ்க்கை தண்டனையை கொண்டுவரும் எனும் பாடத்தை முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நமக்கு துன்பம் செய்ததற்காகவும் நம்மை பகைத்ததற்காகவும் அவரது அழிவைக் கண்டு ஆனந்தமடைவது மிகவும் இழிவான செயல், ஆண்டவருக்கும் சிறிதும் பிரியம் இல்லாத செயல். உன் சத்துருவை சிநேகி என்று ஆண்டவர் கூறியுள்ளாரே தவிர அவரது அழிவில் மகிழ்ச்சியடை என்று சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், நமக்கு தீங்கு இழைத்தவர்கள் கஷ்டப்பட வேண்டும் என்பதாகவும், அவர்கள் துன்பப்படும் பொழுது அதை பார்த்து சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவின் சிந்தை நம்மில் இல்லாமலே போய்விட்டது. வெறும் பெயர் கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தில் சொன்னதை நாம் கேளாதவர்களாய், கேட்டும் நம்முடைய செவியை அடைத்தவர்களாய் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசிப்பது இல்லை. வேதாகமத்தில் ஒரு உதாரணம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த கதையை பாருங்கள். சவுலால் தாவீது அடைந்த துன்பங்களுக்கு அளவே இல்லை. சவுல் ஒரு பட்சியை வேட்டையாடுவது போல தாவீதை வேட்டையாடினார். சவுலுக்கு பயந்து காடுகளிலும் மலைகளிலும் தாவீது ஓடிக்கொண்டே இருந்தார். ஆனால் சவுல் அழிய வேண்டும் என்றோ சாக வேண்டும் என்றோ தாவீது எண்ணியது இல்லை. மாறாக, சவுலை கொல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்தபோதும் கூட அதை தவிர்த்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சவுல் இறந்தபோது அதற்காக மகிழ்ச்சி அடையாமல் மிகவும் வருத்தப்பட்டார். வருந்தி இரங்கட்பா பாடினார். அதுதான் ஆண்டவர் விரும்பும் குணம். நேயர்களே, உன் சத்துரு விழும்போது
சந்தோஷப்படாதே என்பதே வேதம் நமக்கு போதிக்கும் ஞான உபதேசம். தாவீது அதன்படி நடந்தார். அதனால் ஆண்டவர் தாவீதை உயர்த்தினார். லோத்துவை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஒரு சுயநலவாதியாக செயல்பட்டார். அவரது செயல்கள் ஆபிரகாமுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்காது. எனினும் லோத்துவுக்கு துன்பம் வந்தபோது மகிழ்ச்சியடையாமல் லோத்துவுக்கு உதவி செய்ய விரும்பினார். அப்படித்தான் நாமும் இருக்க வேண்டும். துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நாம் ஜெபம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்மை சபிக்கிறவர்களை நாம் ஆசீர்வதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்மை பகைக்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்ய நாடுவதே தெய்வீக குணம். இதுவே நமது ஆண்டவராகிய இயேசுவில் வெளிப்பட்ட குணமும் கூட. அவர் கல்வாரி சிலுவையில் அறையப்படும் பொழுது, இந்த ஜனங்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று பிதாவிடம் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கும்படி வேண்டிக் கொண்டார். அன்பு நேயர்களே, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அத்தகைய குணம்தான் இருக்க வேண்டும். அந்த குணத்தை பெற்றுக்கொள்வதற்காக பிரயாசப்படுங்கள். ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கேளுங்கள். நிச்சயமாக உண்மையான கிறிஸ்தவர்களாய் நம் மாறத்தக்கதான பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பரம தகப்பனே, ஆண்டவரே, இதோ இந்த வேளையில் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. மேலான உபதேசத்தை பரிசுத்த வேதாகமத்தில் வைத்து அதை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கொடுத்து வருகிறீரே, அதற்காய் உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆகாரத்தை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாதபடிக்கு, எங்களுடைய வாழ்க்கையில் அப்பியாசித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க நீர் கிருபை செய்தரலும். ஆண்டவரே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வது தரல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு சந்தோஷமும் சமாதானமும் ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் இருக்கும்படியாய் நீர் கிருபை செய்தல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சத்துருக்களை சிநேகிக்கக்கூடிய இருதயத்தை, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய இருதயத்தை, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யத்தக்கதான இருதயத்தை, துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணக்கூடிய இருதயத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தரல வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். சிறு பாவம் உன்னை
இன்றைய ஒளிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்களது முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா.